Hey friends, welcome to my channel Kalyani Vlogs and Cooking. இன்னைக்கு நம்ம கள்ளப்பருப்பு வச்சு ஆமை வடை போட போகிறேன். அதுக்கு ஒரு டம்ளர் கள்ளப்பருப்பை 2 மணி நேரமாக ஊற வச்சு இப்படி வடித்து வச்சுருக்கேன். மிக்சி ஜாரில் ஒரு வரமிளகாய், கொஞ்சம் சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு தூள் உப்பும் போட்டுக்கிறேன். அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் கோடையில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்குவோம். தூள் உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு டம்ளர் போட்டிருக்கேன், பத்தாட்டி அப்புறம் போட்டுக்குவோம். இப்போ இந்த கடலப்பருப்பை போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கணும். விப்பரில் போட்டு அரைச்சிக்கிட்டு வரேன். அப்போ தான் விட்டு விட்டு அரைச்சா நல்லாயிருக்கும். பாருங்க, இப்படி கொஞ்சம் குறை குறைன்னு விப்பரில் தான் அரைச்சிக்கிட்டு வந்தேன். இதுக்கு கொஞ்சமாக இஞ்சி நைஸாக நறுக்கியிருக்கேன். இஞ்சி போட்டு அரைச்சிருக்கலாம், அரைச்சிட்டேன். இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நறுக்கிட்டு வந்துடுறேன். இப்போ வடைக்கு எல்லாம் வெங்காயம்லாம் நறுக்கிட்டு வந்துட்டேன். வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன். நைஸாக அதை போட்டுக்குவோம். கொஞ்சம் குறை குறைனா அரைச்சி வச்சுருக்கேன். ஏற்கனவே இஞ்சியை லேசாக நச்சு வச்சுருக்கேன். இஞ்சி, கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா, மல்லி எல்லாம் போட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய பொடி போடணும். கடலப்பருப்பு வாயில் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காய பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும். பிசைஞ்சிக்கிட்டு போடணும். நல்லா பிசைஞ்சிட்றேன். கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிருக்கேன். விப்பரில் இது ஸ்பூன் ஒன்றுலாம் போடவே இல்லை, விப்பரில் போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா குறை குறைன்னு வரும். பாருங்க, உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே போட்டேன். இப்போ அப்போ அந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. அதை கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்படி உருட்டிக்குவோம். உருட்டி இப்படி கட்லட்டு மாதிரி இப்படி பண்ணி அழகாக பண்ணிட்டு போடணும். அந்த சட்டியில் இப்படி இந்த மாதிரி ஒரு 7-8 வடை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பெருசாகவே போட்டுக்கோங்க. கடலை எண்ணெயில் தான் போடுறேன். அதுக்கு அந்த புளி போட்டேன். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். மெதுவாக அப்படி திருப்பி விடணும். கரண்டியில் வந்து வீரம் போகலாம். எல்லா வடையுமே திருப்பி விட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலராக வரவும் எடுக்கணும். நான் எடுக்கையில் காட்டுறேன். எல்லாத்தையும் திருப்பிட்டேன். மிச்சத்தை உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. ஒரு 2 மணி நேரம் ஊறுனா போதும். பட்டாணி பருப்புனா கொஞ்சம் கூட நேரம் ஊற விடணும். அதுவும் போடலாம். 1 டம்ளர் போட்டால் 1/2 டம்ளர் கடலப்பருப்பு போடலாம். இன்னொரு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேன். பட்டாணி பருப்பு என்கிட்ட இல்லை. கொஞ்சம் வெந்தோடனே 1/2 வேக்காடு வெந்தோடனே தீயை குறைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வந்தோடனே எடுக்கலாம்.
வந்துட்டா நல்லா இருக்கு. வெங்காயம்லாம் வெந்துருச்சு பாருங்க, கலர் தெரியுது. இப்போ எடுத்துக்கிறேன், இல்லை நல்லா வெந்துருச்சு. தட்டி போட்டுக்கிறேன், சொல்லிடுறேன் பாருங்க. மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. இது போல நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்க லைக் அண்ட் கமெண்ட்ஸா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.